Hello viewers, I'm Aitli. In 11th business max application of differentiation like exercise 6.6 oda 6 to 10 sum in the video la paaka porom. Question paarenga, relation among mr ar and eta d is nu ketirukanga. So idu yerkanave nammalku eta d oda formula nama paathirukom. So eta d equal to idu rendo vara mari na ar by ar minus mr. So in the formula da neenga formula mattum therinjikittinga podum. அவங்க ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. இது மூணு லிங்க் ஆகிற ஃபார்முலா என்ன அப்படின்றது தான் இந்த க்வெஸ்சன். ஃபார் த காஸ்ட் ஃபங்க்ஷன் செவன்த் பாருங்க. ஃபார் த காஸ்ட் ஃபங்க்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 1/25 e^5x. த மார்ஜினல் காஸ்ட் இஸ் மார்ஜினல் காஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் மார்ஜினல்னால என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ டிசி பை டிஎக்ஸ் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா 1/25 ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், அது அப்படியே இருக்கும். e^5x தான் வரும், ஏன்னா e^ எனி நம்பர் வில் பி அதே தான். அண்ட் இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷனும் பண்ணோம், மேலே இருக்க 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 5 வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5/2 இன்டூ சாரி 25 e^5x இது கேன்சல் ஆச்சுன்னா 5 வரும். ஸோ 1/5 e^5x தான் ஃபைனல் ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 8th பாருங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 2x² + 5x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால என்னது, நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சேஞ்ச் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. வித் ரெஸ்பெக்டுன்ற வார்த்தையே உங்களுக்கு சொல்லிவிடும் இது நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ dy பை dx பண்ணலாம். இங்கே 2 வந்து முன்னாடி வந்துடும், டிஃப்ரென்ஷியேஷன் 2x² ஸோ 4x ஆகிடும் ப்ளஸ் 5x வந்து 5 ஆகிடும். எக்ஸ் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 × 2 + 5 ஆகிடும். இப்போ 8 + 5 நம்மளுக்கு 13 வருது. ஸோ 13 தான் இதுக்கான ஆன்சர். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் நம்மளுக்கு இருக்குது. இப்போ 9th க்வெஸ்சன் பாருங்கள். இஃப் த ஆவரேஜ் ரேஞ்ச் ஆஃப் அ சர்டன் ஃபார்ம் இஸ் ₹50 அண்ட் இட்ஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் அ டிமாண்ட் இஸ் 2 அண்ட் தேர் மார்ஜினல் ரெவென்யூ இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல மார்ஜினல் ரெவென்யூக்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. எம்ஆர் ஈக்குவல் டு ஏஆர் 1 − 1/ηd. இது அந்த ஃபஸ்ட்டு எழுதணும் பாருங்கள். அந்த ஃபார்ம்னால வெறும் எம்ஆர் மட்டும் எடுத்தோம்னா இந்த ஃபார்முலா தான் வரும். ஸோ இது வந்து புதுசாக ஃபார்முலாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே ஈட்டாடியோட ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, ஏஆர் எம்ஆர் வரா மாதிரி லிங்க்கில் 6th சம்மில் எழுதியிருக்கோம். அந்த ஃபார்முலாவோட சேஞ்ச் பண்ணி எம்ஆர் மட்டும் போடுறதா இருந்தால் இதுதான் ஃபார்முலாவாக வரும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஏஆர் வந்து 50 கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ரெவென்யூ 1 − 1/ηd, அதான் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் தான் ஈட்டாடி, அது பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம், 2 − 1 வந்து 1. ஸோ 1/2 வருது. இது கேன்சல் பண்ணால் 25. மார்ஜினல் ரெவென்யூ பாருங்கள் ₹25 வருது. ₹25 ஆப்ஷன் பியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ப்ராஃபிட் p(x) இஸ் மேக்ஸிமம் அட், எப்போ அது மேக்ஸிமமாக இருக்குன்னா மார்ஜினல் காஸ்ட்டும் மார்ஜினல் ரெவென்யூவும் ஈக்குவலாக இருக்கும் போது, அது வந்து எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல வருது. மார்ஜினல் காஸ்ட்டும் மார்ஜினல் ரெவென்யூவும் சேமாக இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நம்ம பார்க்க முடியும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.